عن أبي ذر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم قال فقرأها رسول الله صلى الله عليه وسلم ثلاث مرات قال أبو ذر خابوا وخسروا من هم يا رسول الله قال المسبل والمنان والمنفق سلعته بالحلف الكاذب رواه مسلم அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று மனிதர்களிடம் அல்லாஹ் மறுமை நாளையில் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களது பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினையான வேதனையும் உண்டு என்று மூன்று தடவை நபி அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அழிந்தனர், அவர்கள் கைசேதம் அடைந்து விட்டனர். அவர்கள் யார் நபியே என்று நான் கேட்டேன். அதற்கு நபி அவர்கள், தன் கீழாடையை கீழிறக்கி கட்டியவன், தான் செய்த உதவியை சொல்லி காட்டுபவன், தன் பொருளை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்பவர் ஆகிய மூவராவார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். இந்த ஹதீஸும் தடுக்கப்பட்டவைகள் என்ற அந்த பாடத்தொடரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸில் மூன்று விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த மூன்றும் பெரும் பாவங்களில் உள்ளது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, மூன்று மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு அல்லாஹ் மறுமை நாளையில் பேச மாட்டான், அவர்களது பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனையும் இருக்குது. இந்த மூன்று மோசமான செயலை செய்பவர்களும் அழிந்து விட்டனர், நாசமாகிவிட்டனர். அவர்கள் யார் என்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதலாவது அல் முஸ்பில், தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு கீழால் தொங்க விடுபவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகிறது பெரும் பாவங்களில் உள்ளது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், அது ஒரு மதிப்பாகத்தான் பார்ப்பாங்க இன்றைக்கு கரண்டை காலுக்கு கீழால் உடுத்து கொண்டு போகிறத. ஆனால் இஸ்லாத்திர பார்வையில் பெரும் பாவம், கடுமையாக கண்டிக்கப்பட்ட பாவம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு முஃமினுடைய கீழாடை முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் இருக்கணும். முன்னங்கால்ன்றது கரண்டை முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடையில் உள்ளது, அதில் கணக்க அரைவாசி வரைக்கும் ஆடையை உடுக்கிறது தான் ஒரு முஃமினுக்குள்ள ஆடை. முழங்காலுக்கு மேலே முடுக்க மாட்டாங்க, கரண்டைக்கு கீழே முடுக்க மாட்டாங்க, அந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கிறது தான் முஃமினுடைய ஆடை. கரண்டை வரைக்கும் இருந்தால் குற்றம் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். கரண்டைக்கால் வரைக்கும் என்ன செய்யலாம், இந்த முழி வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம், அதில் குற்றம் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். வமா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழால் தொங்கு செல்லக்கூடியது நரகத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் பெருமை இல்லாமல் உடுக்கலாம் தானே அப்படின்னு ஒரு விளக்கத்தை விளங்கி வச்சுருக்கிறோம். பொதுவாகவே விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடையில் எந்த ஆடையாக இருக்கட்டும், பெருமை வந்தால் எல்லா ஆடையும் கூடாது. நம்ம போடுற ஒரு தொப்பியாக இருக்கட்டும், போடுற ஒரு கிளாஸாக இருக்கட்டும், எதில் பெருமை வந்தாலும் அதை போடுறது கூடாது, அது நரகத்துக்கு கொண்டு போகும். இப்போ இதை மட்டும் ரசூலுல்லாஹ் வித்தியாசமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அபூபக்கர் ரதியல்லாஹுவங்களை ஆதாரத்துக்கு கொண்டு வருவாங்க, அவங்க என்ன பண்ணி நாங்கள் உடுத்தாங்க தானேன்னு. அந்த ஹதீஸை படிக்கிற ஒருவர் தெளிவாக விளங்கி கொள்வார், கரண்டைக்கு கீழால் அணிவது என்றால் என்ன, கரண்டைக்கு மேலால் அணிவது என்றால் என்ன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா லம் யந்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் தன்னுடைய ஆடையை பெருமையின் காரணமாக இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளையில் பார்க்க மாட்டான்றாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
என்னுடைய ஆடையும் கரண்டைக்கு கீழால் செல்கிறது, ஆனாலும் லம் அத்த ஆகத், எனக்கு தெரியாம போகுதுண்டாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழே போகுது, ஆனா எனக்கு தெரியாம போகுதுண்டாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு மெலிஞ்சவங்களா இருந்தாங்க. மேல கட்டும் பொழுதும் அந்த வேட்டி என்ன செய்யும், மெலிவா இருந்தா பணிஞ்சு பணிஞ்சு போகும், கீழே போகும், அப்படி போய் தொங்குறது. நம்ம ட்ரௌசரை வந்து மேலத்தான் அணிஞ்சோம், ஆனால் உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிருந்தா என்ன செய்யும், எங்களை விளங்காம அப்படியே இழுப்பட்டுக்கிட்டு கீழே போகும். லுங்கிய மேல கட்டினா எங்களை விளங்காம சில நேரம் என்ன செய்யும், எங்களை விளங்காம போகும். இதுதான் பெருமை இல்லாமல் செய்வது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்கல் லஸ்த மிம்மன் யஃபலுஹு குயலா, அபூபக்கரே நீங்கள் பெருமைக்காக அணிபவர் அல்லண்டாங்க. நாங்களாக உடுத்தா பெருமை, உடுக்கிறதே பெருமை தான், அங்க பெருமை வரணும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்களாக அணிந்தால் அணிவதே பெருமை, அதுவாக போனிச்சு. நாங்க மேலதான் உடுத்தோம், ஆனா அது என்ன செய்யுது, எங்களுக்கு விளங்காம பணிஞ்சு கீழே போனால் அது பெருமை கிடையாது. இதுதான் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். எனவே நாங்க எங்களை வளர்ந்து வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கூட இதனுடைய பாரதூரத்தை சொல்லிக் கொடுக்கும். நிறைய ஹதீஸ் வந்திருக்கு. உமர் ரதியல்லாஹு அவங்க கத்தியினால குத்தப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், குத்தப்பட்ட உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு 3 நாட்கள் சாப்பிடுற சாப்பாடு ஜெமிக்காது, வெளியே வந்து கொட்டும். குடிக்கிற பானம் வெளியே வந்து கொட்டும். அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க உமர் ரதியல்லாஹு மரணப்படுக்கையில். இந்த நேரம் ஒரு இளைஞர் வருகிறார் உமர் ரதியல்லாஹு நோய் விசாரிக்கிறது. வந்து உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தருவான் அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு போறாங்க. போகும் பொழுதும் உமர் ரதியல்லாஹுடைய கண் பார்வை அவருடைய ஆடையில படுது. அவரோட ஆடை கரண்டை காலுக்கு கீழால தொங்கி இருக்குது. அவர் அழைச்சாங்க, அவரை கூப்பிட்டாங்க, அழைச்சி கேட்டாங்க, அழைச்சி சொன்னாங்க, உன்னுடைய ஆடையை உயர்த்திக்கொள், உன்னுடைய ஆடையை உயர்த்திக்கொள், அதுதான் உன்னுடைய ஆடைக்கும் தூய்மையானது, உன்னுடைய உள்ளத்துக்கு மிகவும் இரையச்சமானதுண்டாங்க. பெருமையோட உடுக்கலாம், பெருமை இல்லாம உடுக்கலாம் இருந்தா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழைச்சி முதலாவது என்ன செஞ்சிருக்கணும், என்ன நோக்கத்துல அணிஞ்சிருக்கிறாய்னு கேட்கணும். அப்படி எதுவுமே கேட்கல. அவர் அழைச்சவங்க, உன்னுடைய ஆடையை உயர்த்து, அதுதான் உன்னுடைய உள்ளத்துக்கும் தூய்மையானது, உன்னுடைய ஆடைக்கும் தூய்மையானதுண்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ற மஜ்லிஸ்ல வளர்ந்த சஹாபாக்கள் எப்படி வளர்ந்திருந்தாங்க, கரண்டை காலுக்கு கீழால் அணிவதே பாவம், அணிவதே பெருமை. அதனால தான் இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஜெமிக்காது வெளியே வந்து கொட்டுது, குடிக்கிற பானம் வெளியே வந்து கொட்டுது. இவ்வளவு ஆபத்தான நிலையில் அவர் இருக்கும் பொழுதும் இது பெரிய ஒரு பாவமாக விளங்குதுன்னு அர்த்தம் என்ன? சஹாபாக்கள் அதை மிகப்பெரிய ஒரு பாவமாக விளங்கினார்கள். ஆனால் எங்களோட சமூகத்தில் இது கணக்கில்லாத ஒன்றா போயிட்டுது. அதனால சின்ன பிள்ளைகளுக்கு ஆடை எடுத்து கொடுக்குற காலத்துல இருந்து, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற காலத்திலிருந்து சொல்லி கொடுக்கணும், கரண்டை கீழால உடுக்காது, அது ஹராம். அப்படித்தான் ஒரு ஆடை கொஞ்சம் பெருசு பணிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை மடிச்சு அணிகிற பழக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும், கரண்டை காலுக்கு மேலால் அணிகிற பழக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர், மறுமையில அல்லாஹ் பேச மாட்டான், மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த மாட்டான் என்று கண்டித்த 3 பெரும் பாவங்களில் ஒன்று என்ன, கரண்டை காலுக்கு கீழால் அணிவது. இன்னும் ஏகப்பட்ட ஹதீஸுகள் வருது அதை எச்சரிக்கை பண்ணி. இந்த பாவத்தை விளங்கி எங்களோட வாழ்க்கையில் இருந்து அந்த பாவத்தை தூரமாக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்